ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து கார்டனிங் வைக்க போகிறேங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே செடிகள் வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி வெதருமே நல்லாயிருக்கு, இனிமேல் வெதர் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. வீட்டில் வச்சுருந்த பழைய மண், அதாவது பழைய பாட்டில் இருக்கும்ல அந்த மண், அப்புறமா இப்போ உள்ள மண் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். புது மண், பழைய மண் ரெண்டையும் சேர்ந்து தான் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த இது மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பழைய மண், அடுத்து வீட்டில் இருந்த புது மண் ரெண்டையும் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பழைய மண்ணை மட்டும் வச்சோம் அப்படின்னா பழைய மண்ணில் இருக்க சத்தெல்லாம் ஆல்ரெடி போயிடும். ஸோ அதனால புது மண்ணும் கலந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வச்சும் வரல அப்படின்னா அந்த பாட்டவே நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போதைக்கு ரெண்டையுமே கலந்து தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பழைய மண்ணையும் வந்து அந்த பெரியஸில் பார்த்திங்க அப்படின்னா கலந்துட்டு, அது கூடவே புது மண்ணும் சேர்த்து அந்த சாயில் எல்லாம் சேர்த்து வந்து கலந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லா பாட்டையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சீட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக எடுக்கிறேன், லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது பாதி மட்டும் போடுங்க, மீதி வந்து அந்த ரெண்டு மண்ணிலையும் பாதி பாதி போடுங்க. போதும். சூப்பர். இப்போ இது ரெண்டுலேயும் போட்டு அந்த பதில பாதி போடுங்க. அதில் இந்த ரெண்டு பேக்கில் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. இந்த ரெண்டில் இது ரெண்டு, இது ரெண்டு புது மண் இல்லை, அதனால் இதில் போட்டுருவோம். எல்லாத்துலேயும் மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க. ஏன்னா எல்லா மண்ணும், பழைய மண், புது மண், அப்புறமா அந்த இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு அடுத்து என்ன செடி வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆல்ரெடி இருக்கும்ல அந்த வேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட்டாக குழி தோண்டி அதில் உள்ளே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வேரே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து மண்ணை போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. மண், அப்புறமா அது கூட இருக்கிற அந்த இங்கே வந்து ஒரு மாதிரி இது சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இருக்கும், அது மண் மாதிரி இருக்காது, அது என்னென்னு எனக்கு நேம் கரெக்டாக தெரியல. இதையெல்லாம் சேர்த்து ஃபில் பண்ணுவாங்க. உரமும் கூட நம்ம வாங்கிக்கலாம், ஒவ்வொரு வகையான உரமும் இங்கே இருக்கும். நான் வந்து இப்போ லைட்டாக மண்ணை மட்டும் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. அந்த மண் அது ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருந்தது போட்டு வச்சிருக்கேன். தக்காளி செடி எனக்கு ரம்யா கொடுத்தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நான் செடி வாங்கவே இல்லை, வீட்டில் இருந்த தக்காளி இதோட சீட்ஸை தான் போட்டு விட்டேன். அதுவே வந்துருச்சு, நல்லா வந்துச்சு, பெரிய செடியாகவும் வந்துச்சு. சரி, இந்த டைம் அவங்க கொடுத்துருக்காங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். இது வந்து ரெண்டு ரெண்டு செடியாக தான் இருந்துச்சு, ஒன்றா பிரித்தோம் அப்படின்னா என்னாகுனா வேறு இதாக ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு ரெண்டு செடியையும் சேர்த்து ஒரே பாட்டிலையே வச்சுட்டேன், கொஞ்சம் பெரிய பாட்டில் தான். ஸோ டோட்டலாக நாலு செடி இருந்துச்சு, நாலு செடியுமே ரெண்டு பாட்டில் பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா வேறு விட கஷ்டமாக இருக்கும், செடியும் வந்து வைக்க முடியாது. இதே இது கீழே போட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, கீழே வந்து சீட்ஸ் போட்டிருந்தோன்னா பாட்டில் வைக்கும்போது வேர் விட முடியாமல் திணறிடும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செடிகள் வைக்கணும். சீட்ஸ் வாங்குறதுலேயே பின்னாடி போட்டிருப்பாங்க எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பாட்டிலையே நம்ம வச்சுக்கலாம். இப்படி வச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி நல்லா க்ரோ ஆகி வரும்.
நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன் தாங்க போட போகிறேன். பீன்ஸு லாஸ்ட் இயர் எனக்கு நிறைய பீன்ஸ் வந்துருந்துச்சு, சாம்பாருக்கெலாம் நான் இதிலிருந்தே எடுத்துக்கிட்டேன், நிறைய பீன்ஸ் வந்துருச்சு. இந்த டைமும் எப்படி வருது அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ நாளில் வருது முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சும்மா அப்படி ஒருது இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லி வந்து போட போகிறேங்க. மல்லி சீட்ஸ் இதுவும் வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கூட தூவி விட்டு மண்ணை போடலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோடு மாதிரி, அதாவது பாத்தி மாதிரி போடுவாங்க இல்லையா, சின்ன சின்ன கோடு மாதிரி, ஒன்று நெட்டுக்கா இப்படி இல்லைன்னா ரோவாக போட்டுடலாம், அப்படி இல்லைனா அப்படி இந்த மாதிரி சின்னதாக போட்டுட்டு நான் வந்துட்டு போட போகிறேன். அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வளரும். அப்படி இல்லைனா சும்மாவே வந்து தூவி விட்டுட்டு போட்டு விட்டுட்டு மேலே வந்து மண்ணை தூவி விட்டாலும் நல்லதாக வரும். ஆனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ரோ ரோவாக பிரித்து வந்து போட போகிறேன். என்னென்னா லாஸ்ட் டைம் போட்டேன், ரெண்டு டைம் மூணு டைமே போட்டு எடுத்துட்டேன், மல்லி வந்து நிறையவே வந்துச்சு. இந்த டைம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வச்சதை வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இதில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா சீட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மல்லி மாதிரி வராது. ஸோ அதனால் இந்த டைம் கடையில் தான் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்சும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்ருக்கிறேன். ரெண்டு பாட்டில் வந்து மல்லி சீட்ஸ் வந்து போட்டு விட்டுருக்கேன். கத்தால வந்துட்டு ஆல்ரெடி நான் அந்த வின்டரில் இதை காப்பாற்றினது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த கத்தால பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ சேஞ்ச் பண்ண உடனே கொஞ்சம் வாட ஆறின மாதிரி ஒரு ஃபீல், ஒரு வாடிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் சொல்லிகிட்ருக்கேன். பேசாமல் அந்த பாட்டிலே இருந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வந்து எனக்கு பாட் தேவைப்படுங்கிறனால இதையும் தூக்கி இந்த பாட்டில் வைக்க போகிறேன். இதுக்கு ரொம்பலாம் தண்ணியே வேணும் அப்படின்ற அவசியமே இல்லை, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வறண்ட இதில் கூட வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த வின்டரில் இதை காப்பாற்றி கொண்டு வந்தது தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அடுத்து இதை வந்து தூக்கி வேற பாட்டில் வச்சுட்டு அந்த பாட்டில் வந்துட்டு நான் வேற ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றதுனால தான் இதில் வந்து இதை வந்து மாற்றி வச்சிருக்கேன் வேற பாட்டுக்கு. சரி எப்படி வரும்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், வருமா என்னன்னு தெரியல, வெட்டி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வரும் பார்ப்போம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதையும் மாற்றி ஒரு இதில் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட போகிறேன் அப்படின்னா முள்ளங்கி வந்து சீட்ஸ் போட போகிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லா சீட்ஸுமே தூவி விட்டுட்டேன், ஏன்னா முள்ளங்கி வந்து ஒரே ரூட் தானே. ஸோ போட்டோம் அப்படின்னா நிறைய வந்துடும் அப்படிங்கிறனால நிறையவே வந்து இதில் போட்டு விட்டேன். கவுண்ட் பண்ணாமல் தான் வந்து போட்டேன், நிறைய சீட்ஸ் வந்து முள்ளங்கி சீட்ஸ் வந்து போட்டு விட்டுருக்குறேன் இதில். செடியாக இருந்தாலும் போட்டுட்டு மேலே வந்து நல்லா வந்து அந்த சீடே தெரியாத அளவுக்கு மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு 7 to 8 days வளர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு மல்லிகைப்பூ செடியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. மெனாட்ஸில் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன், இருந்தாலும் இன்னொன்றும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது செம்பருத்தி, இதுவுமே வந்து மெனாட்ஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மல்லிகைப்பூ செடியும் இதுவும் ரெண்டும் சேர்த்து இது பெரிய பாட்டில் வச்சேங்க. கிட்டத்தட்ட நிறைய மண் தேவைப்பட்டுச்சு இதுக்கு, ஏன்னா ஒரே டைம் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாட்டிலேயே வச்சு விட்டுட்டேன். லாஸ்ட் இயர் இதை போட்டு வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தான் அந்த பூவே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், சும்மா அப்படியே போட்டு விட்டாலே வந்துடும். ஆனால் பெரிய செடி, அவ்வளோ பெரிய செடியாக வரும் அது. லாஸ்ட் டைமும் போட்டிருந்தேன் நான்,
இன்னே இருந்ததுன்னா இன்னொரு தண்ணி வச்சு விட்டேன். இது வந்து எல்லாமே சீட்ஸ் கிடையாது, மிக்சரா இருக்கும். சும்மா அப்படியே இது பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி இது பண்ணி தான் இருக்கும். இது இவ்வளவும் சீடு கிடையாது, அதனால எல்லாத்தையும் போட்டு விட்டாலே பாதி செடி தான் வரும். இன்னும் கொஞ்சம் வச்சுருக்குறேன். சரி, இது வருதான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மின்ட் வந்து அதுவாக வளருது, அதுவாக வளரல, நாங்கள் வந்து இந்த கல்லில் போட்டு விட்டோம். ஸோ படரட்டோம். இந்த பாட்டு சும்மா இருக்கணும் கையிலே. அதுக்கு ஊத்து எதுக்கு ஊத்து தலைக்கு நிறைய வந்து ஊத்தக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி பென்சில் ஆகணும். ஒரு நாள் விட்டுட்டு செடி வைக்காம இந்த டைம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, அந்த செடியை பூரா வந்து வெட்டி விட போறேன். அப்போதான் வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும். இங்கே பாருங்க, இங்கே காட்டுங்க. இது வந்து நான் வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் வெட்டினது. ஸோ இது நல்லா வந்து க்ரோ ஆகிருக்கு பாருங்க இந்த மாதிரி. அதனால வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வெட்டி விட சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ அதனால இல்லைன்னா பூவே வைக்காது, இப்படியே பெருசாக போய்கிட்டே தான் இருக்கும். இது வந்து உள்ளே கூட போட்டு விடலாம். இது மட்டும் இருக்கட்டும், அடுத்து வளர்ந்ததுக்கப்புறம் பாட்டு வந்து இதெல்லாம் வந்து வந்துருச்சு. இனிமேல் வளர ஆரம்பிச்சிடும். இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து பூ வைக்காது. ஸோ அதனால் பூ வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து எடுத்து விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கிறது இருக்குல்ல, பூ வந்து வைக்காது அப்படி இல்லைமா. இதெல்லாம் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு க்ரோ பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து வளர்க்கணும். தண்ணி மட்டும் கீழே ஊத்தி அலை சொல்ற வேற போட்டோ போட்டு
தக்காளி செடி, கருவேப்பிலை செடி, செம்பருத்தி, மல்லிகைப்பூ செடி, கொரியாண்டர் லீவ்ஸு, ரோஸு, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச செடிங்களாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா முள்ளங்கி, பீன்ஸு, இந்த மாதிரி என்னோடய கார்டன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த செடி எவ்வளோ நாளில் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட கார்டன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.